சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க. உங்களுக்காக பயனுள்ள வீடியோ எப்பொழுதும் உங்களுக்காக காத்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் வந்து எனக்கு வந்து தொப்பையே குறைய மாட்டேங்குது, நல்லா நடந்து பார்த்துட்டேன், நல்லா ஜம்ப் பண்ணி பார்த்துட்டேன், என்னென்னமோ சாப்பிட்டு பார்த்துட்டேன், வெயிட்டே குறையலை, என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே பயனுள்ளாக இருக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே நாளில் அடிவயிறு தொப்பை எல்லாம் குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக முடியும். அது எப்படி அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வழிகள் தான். இந்த வழிகளில் நம்மளுக்கு முதல்ல தேவைப்படுற வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விக்ஸு. இந்த விக்ஸில் வந்து பல நன்மைகள் அடங்கியிருக்கு. பொதுவாக அந்த விக்ஸை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தலைவலியிலேருந்து ஜலதோஷம் வரைக்குமே நம்மளுக்கு வந்து நிவர்த்தி ஆகிடுது. அப்படிப்பட்ட இந்த விக்ஸு மூலமாக தான் நம்ம வந்து உடல் எடையை குறைக்க போகிறோம். இந்த விக்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விக்ஸ் வந்து நம்ம எந்த இடத்துல அதிகப்படியான சதைகள், அதாவது இடுப்பு சதை அதிகமாக இருக்குது, அடிவயிறு ரொம்ப பெருத்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அடிவயிற்றில் நல்லா விக்ஸை போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஜவுளி கூடு எடுத்து நல்லா ஃபுல்லாக சுற்றிடணும். இந்த கடைகள்லாம் கேட்டிங்கன்னா அந்த ஜவுளி கூடு ஃபுல்லாக நீளமாக இழுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுமாதிரி ஜவுளி கூடு ஃபுல்லாக வயிற்றில் கட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, விதுவிதுப்பான தண்ணி நல்லா கொதிக்கணும், பயமாக ஹீட்டாக இருக்கணும். அந்த தண்ணியில் துண்டை போட்டு நனைச்சிட்டு அப்படியே அந்த நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஃபுல்லாக இருக்க கட்டிடணும். கட்டிட்டு ஒரு மணி நேரம் கழித்து இதை கழட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான வேர்வைகள் வந்து சுரந்திருக்கும், அதாவது இருந்திருக்கும். இந்த வேர்வைகள் அதிகமாக வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா வெயிட் வந்து சீக்கிரமாக குறைஞ்சிரும். அதாவது நம்ம இந்த ஹீட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று சொல்கிறேன், இந்த விக்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உடம்பில் அந்த அடி வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்குது. பொதுவாக அதை நம்ம அப்ளை பண்ணும்பொழுது அதிகப்படியான ஹீட்டை வந்து இது வந்து உருவாக்குது. இந்த ஹீட்டை அதிகமாக உருவாக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கொழுப்பில் இருக்கக்கூடிய அந்த வேர்வை நீர் வந்து அந்த கொழுப்பு வந்து கரைஞ்சி அந்த வேர்வை நீராக வெளியாகுது. அதுக்கு மேலே நம்ம ஜவுளி கூட அந்த யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, அந்த ஜவுளி என்னென்னா அந்த வேர்வையை இன்னமும் அதிகமாக ஆக்குறதுக்கு இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் நம்ம அதுக்கு மேலே கட்டக்கூடிய அந்த துண்டு, அது இந்த அந்த ஹீட்டில் நம்ம சொல்லுவோம், நான் சொன்ன இந்த ஹீட்டு தண்ணியில், அதாவது விதுவிதுப்பம் தண்ணியில் நினச்சிட்டு இந்த துண்டை கட்ட சொன்னேன். இதை ஏன் கட்டுறோம் அப்படின்னா இன்னும் ஹீட்டை வந்து அதிகப்படுத்தும். அதிகப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இன்னும் வேர்வை அதிகமாக சுரக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா சீக்கிரமாக ஒரே நாள்லேயே நம்மளோட வெயிட்டை வந்து குறையிறத நம்மளால் உணர முடியும். இதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை செஞ்சோம்னா நம்ம வெயிட் லாஸ் வந்து குறையிறத நம்மளால் உணர முடியும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.